இன்னைக்கு நம்ம கஷாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் வந்து 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 2 குழந்தைங்க குடிக்கிற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ 1.5 கப்பு வந்து இது வந்து 3/4 கப்பாக வத்திரும் கடைசியாக. ஸோ வந்து அதை ஹாஃபாக பிரித்து கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதில் முதல்ல நான் ஓமவெளி ஆட் பண்ண போகிறேன். ஓமவெளி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கோல்டுக்கு ரொம்ப நல்லது, இருமல் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப நல்லது. இது இப்படி தான் சாப்பிடணும் அப்படி கிடையாது, நீங்கள் ராவாக செடியிலேருந்து பறித்து அலசி அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அடுத்து துளசி. துளசியுமே வந்து ஃபீவருக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்க வந்து ரெகுலராக துளசி சாப்பிட்டு வந்தால் ஃபீவர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி த்ரோட் பெயினுக்கு இந்த துளசியோட ஒரே ஒரு உப்புக்கள் மட்டும் வச்சு மென்னிங்கன்னா த்ரோட் பெயின் உடனே க்யூர் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுக்கு. சுக்கு இல்லை அப்படின்னாலும் இஞ்சியை கூட துருவி போட்டுக்கோங்க, இது இருமலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பட்டை. பட்டை ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து லங்ஸில் இருக்கிற அந்த சளியை வந்து ரிமூவ் பண்ணும், அதுக்காக தான் வந்து பட்டை சேர்க்குறேன். அடுத்து திப்ளி. திப்ளி வந்து 3/3 மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து நாள்பட்ட சளின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுக்காக திப்ளி வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடுத்து கிராம்பு 2 எடுத்திருக்கேன். இது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நல்லது. அடுத்து ஏலக்காய் 1/1 தான். இதுவும் ஆஸ்துமா ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, சளி பிடிச்சதுன்னா இதை சாப்பிட்டா க்யூர் ஆகிரும். அடுத்து வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகு. மிளகு வந்து டைஜஷனுக்கு, ஆஸ்மா சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. அடுத்து ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகம். சீரகம் வந்து குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெகுலராக கொடுங்க. ஸோ அதனால தான் நான் கஷாயத்தோடு வந்து சீரகமும் ஆட் பண்ணி எப்பயுமே கொடுப்பேன். அடுத்து மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி கோல்டுக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து இப்படி தான் சேர்க்கணும்னு கிடையாது. எல்லா நாள் நைட்டும் பாலோட ஒரு சிட்டிகை மஞ்சளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு டெய்லி கொடுத்துட்டு வந்தாலும் கோல்டு நல்லா கண்ட்ரோல் ஆகும். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை பிடிக்காது அப்படிங்கிறவங்க கடைசியாக ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தேன் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம் நல்லா வெந்து அந்த இலையோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்காத நிறைய பொருட்களும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை. வெத்தலை இருந்தால் ஒரே ஒரு சின்ன வெத்தலை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அரத்தை, தூதுவளை. தூதுவளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து துளசி, தூதுவளை இதெல்லாமே, வெத்தலை இதெல்லாமே வந்து பூக்கடையில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதை வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு 2 செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதில் இன்னொரு ஒரு டிப் என்னென்னா, மூடி போட்டு வேக வைக்காதீங்க. அதே மாதிரி உடனே வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்காதீங்க, கொஞ்சம் அந்த சூடு வந்து இறங்கினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 3-4 ஹவர்ஸ்குள்ளே குடிச்சிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.